இன்னைக்கு மதியம் நாங்கள் என்ன செய்து சாப்பிட்ருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பால்கறி வைக்கலாம் அப்படின்ற யோசித்து பார்த்து செய்திருக்கேன். பால்கறி பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா, வெறும் தேங்காய் பால் தான் முக்கியம். நம்ம வந்து தண்ணி கலக்கிறோமோ இல்லையோ தேங்காய் பால்லையே வேக போட்டு சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும். உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அதை தான் இன்றைக்கி நான் வந்து செய்து கொடுத்துருக்கேன். மண் வாணலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சமாக கடுகு, ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10-15 போட்டுப்போம். 4-5 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாமா. கண்ணாடி மாதிரி வெங்காயம் வதங்கட்டும், அதனால் நான் கொஞ்சம் நல்லா அப்படியே சிம்மில் அடுப்பை வச்சு நல்லா வதக்கி எடுக்கிறேன் பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. அதன் பிறகு நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க காய்கள் எல்லாத்தையுமே போடணும். இப்போ முதல்ல வந்து கேரட் போட்டுக்கலாம். நம்ம கேரட் வந்து நான் கொஞ்சம் இன்னும் சின்னதாக கட் பண்ண சொன்னேன், தலைவர் பெருசாக கட் பண்ணிட்டாரு. இப்போ உருளைக்கிழங்கும் அதே மாதிரியே சின்ன சின்னதாக மெல்லிஸாக நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கிறேன். பீன்ஸ் மட்டும் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது மூணுத்தையுமே நல்லா ஒன்றா போட்டுருவோம். முன்னாடியெலாம் நம்ம வந்து தேங்காய் திருவி போட்டு தான் சாப்பிடுவோம், இப்போ வந்து தேங்காய் பாலாக எடுத்து தான் சாப்பிட்றோம். கொஞ்சமாக உப்பு போட்டுப்போம், அது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துப்போம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிப்போம். கொஞ்சம்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி, ஏன்னா தேங்காய் பாலில் தான் வேகணும். இது வடிகட்டுறதுக்குள்ளே அந்த காய்கறிகள் வந்து அடி பிடிச்சிரும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தண்ணி கலந்து அடுப்பில் சிம்மில் வச்சு வேகட்டும். இப்போ சோறு நல்லா வெந்துட்டு இருக்கு பாருங்கள். எப்போவுமே ஒரு 2 கிளறு கிளறிடணும் கொதி வந்த உடனே அரிசியில். இப்போது இந்த காய் வந்து நல்லா அப்படியே வெந்து வந்திருக்கு பாருங்கள், அடி பிடிக்காமல் இருக்கணும். ஒரு 4 கிளறு கிளறி விட்டுடலாம். 4 கிளறு கிளறி விட்டு அது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ தேங்காய் பாலை புழிஞ்சி ஊற்றணும். எல்லாமே ரெடியாக இருக்குது பாருங்கள். தேங்காய் பால்லாம் நம்ம வந்து ஏற்கனவே அரைச்சி தான் வச்சிட்டோம். இப்போ இந்த தேங்காய் பாலை ஒரு 2 கலக்கு கலக்கி அப்படியே அந்த சக்கையை முதல்ல புழிஞ்சி எடுத்துப்போமா. நல்லா புழிஞ்சி எடுத்துருவோம். அப்போ தான் வடிகட்டும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா வடிகட்டிடுவோம், அந்த சக்கையை எடுத்துருவோம் புழிஞ்சி. இப்போ கொஞ்சமாக வந்து சக்கை இருக்கும் அந்த தேங்காய் பாலில். வடிகட்டி எடுத்து அந்த தேங்காய் பாலை வந்து நல்லா புழிஞ்சி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு வேக போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் அப்படியே ஊற்றி விட்டுடலாமா. கொஞ்சம் பொறுமையாக தான் வடியும், ஏன்னா ஏற்கனவே சக்கை எடுத்துருக்கோம். எடுத்துமே பார்த்தீங்கன்னா அப்படியே கம்மியாக வடியுது பாருங்கள். நல்லா அப்படியே வடிகட்டிட்டு அதையும் அந்த சக்கை இருக்கு இல்லையா, அதையும் அப்படியே புழிஞ்சி விட்டுடுவோம். அவ்வளோதான், இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பால்கறி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே அழகாக இருக்குது, இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குது, பார்த்தா தெரியும். எல்லாமே உப்புலாம் கரெக்டாக இருக்குது. ஒரு 2 கிளறு கிளறி இதை அடுப்பில் அப்படியே சிம்மிலேயே வச்சுருவோம், அது பாட்டுக்கு வெந்துடும். காய்கறிகளை அதிக வேக விடக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக தான் வேகணும். பசையாக போகணும்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ பார்ப்போமா வெந்திருக்கான்னு, சும்மா ஆசையாக இருக்குன்னு திறந்து பார்த்தேன், இல்லை இன்னும் வேகலை, கொதியே வரலை. அதுக்குள்ளே என்ன அவசரம்னு கேட்குறாங்க வீட்டில் உள்ளவங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சா. கருவேப்பிலை போட மறந்துட்டேன், கருவேப்பிலை போட்டிருக்கணும். நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து என்னென்னா, என்ன தான் நம்ம பால்கறி செய்தாலும் குழம்பு இருந்தால் தான் இங்கே இறங்கும். அதனால் நான் சௌ சௌ ஒன்று வாங்கிட்டு வர சொல்லி அந்த சௌ சௌ போட்டு ஒரு காரக்குழம்பு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ கேரட், பீன்ஸ் எல்லாமே கரெக்டாக வெந்துடுச்சு பாருங்கள், உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து அழகாக வெந்துடுச்சு. இப்போது காரக்குழம்புக்கு வந்து தூள், புளி எல்லாமே போட்டு ஊற்றி விட்டுட்டேன். இந்த புளி கரைச்சதில் எண்ணெய் கொஞ்சம் வெள்ளையாக இருக்குன்னு பார்க்குறீங்களா, தேங்காய் பால் ஊற்றணும்ல, அதில் 2ம் பால் வரும்ல, அதை எடுத்து அப்படியே குழம்பு ஊற்றிட்டேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.
இப்போது இந்த பால் கறி ரெடி ஆகிடுச்சு. இறக்கி அப்படியே எட்ட வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். குழம்புக்கு ஒரு மூடியை போட்டுடலாம். ஒரு ரெண்டு கிளறு கிளறி விட்டு தேங்காய் பால் சக்கையை கூட வீணாக போடக்கூடாது. ஒன்றாம் பால் தானே அந்த பால் கறிக்கு ஊற்றணும், அப்போ ரெண்டாம் பால் கொஞ்சம் கிடைக்கும். அதையும் இந்த குழம்பில் ஊற்றிட்டேன். வேலை முடிஞ்சிருச்சு. சோறு வடித்து சோறு போட்டு சாப்பிட போகிறேன். நீங்கள் எல்லாம் மதியம் என்ன சாப்பிட்டீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஜவுஜவ் காரக்குழம்பு நல்லா இருந்தது. ரொம்ப சிம்பிளாக தான் வச்சது, ஆனால் ருசி அதிகமாக இருக்கும். எப்போவுமே பார்த்து பார்த்து செய்கிறத விட ஏனோ தானோன்னு செய்தாலுமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு வந்து நான் பார்த்து பார்த்து செஞ்சேன். வெறும் வாயிலே எல்லாருமே காலி பண்ணிட்டாங்க. பார்த்தா தெரியும் செய்தது அதிகம் இருக்கிறது கம்மி இல்லையா, அதனால் முன்கூட்டியே எல்லாருமே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டாங்க. சரி, எதுக்கு சாப்பாட்டுக்கு சாப்பிட்டா என்ன, வெறும் வாயில் சாப்பிட்டா என்ன, எப்படியும் உடம்புக்கு போனால் சரிதான் அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேன். வாங்க எல்லாருமே, சுட சுட நல்ல மழைங்க எங்கள் ஊரில். இப்போ நான் சாப்பிட போகிறேன். இன்னும் மழை வந்து கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் கனமழையே காணோம், சும்மா தூறிக்கிட்டு தான் இருக்குது. அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோ. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.